நம்முடைய உண்மையான இதயம் போல இல்லாமல் இருக்கும் இந்த இமோஜியை நாம் அன்பை குறிக்கவும் அதே நேரம் மனிதர்களுடைய இதயத்தை குறிக்கும் அடையாளமாகவும் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வரோம். இப்படி சம்பந்தமில்லாத ஒரு சேப்பை ஏன் பயன்படுத்துகிறோம்? இதுக்கான ஆரம்பம் கிறிஸ்துவுக்கு முன்னுக்கே தொடங்கப்பட்டு இருக்கு. அதாவது ஆரம்பகால கிரேக்கத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 7 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த பெண் கவிஞரான சஃபோ லவ் ஃபீலிங்கை இதயத்தோடு ஒப்பிட்டிருந்தாங்க. அவங்க என்ன வரிகளை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லவ் சூக் மை ஹார்ட் என்ற வரிகளை பயன்படுத்தியிருந்தாங்க. அதோட ஆரம்பகால லிபியாவில் கிறிஸ்துக்கு முன் 510 490 காலப்பகுதியில் கார்ட் ஷேப்பில் நாணயம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த ஷேப் இதயத்தை குறிக்க பயன்படுத்தப்படலை. அதுக்கு பதிலாக சில்பியம் தாவரத்தின் விதையின் வெளிப்புற அமைப்பை குறிக்கத்தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஏனென்றால் சில்பியம் தாவரம் அந்த நேரத்தில் கருத்தடை செய்ய பயன்படுத்தப்பட்டதோடு இந்த தாவரத்தை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து லிபியன்ஸ் பணக்காரர்களாக இருந்ததால் இதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் இந்த ஷேப்பை நாணயத்தில் பதித்திருந்தாங்க. அதோட அங்கிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் லவ்வை குறிக்கும் ஒரு அடையாளமா இதையும் பயன்படுத்த தொடங்குது. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை வருது. அது என்னென்னா, அந்த காலத்துல கத்தோலிக் சர்ச்சால உடல்களை வெட்டி ஆய்வு செய்யறது தடை செய்யப்பட்டு இருந்ததால இதயம் எப்படி இருக்கும் என்ற தெளிவு இல்லாம இருக்கு. இருந்தாலும் அந்த டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் லவ்வை குறிக்கும் அடையாளமான இதயத்தை வரைய முயற்சி செய்கிறாங்க. இதனால் அந்த காலத்தில், அதாவது 1250 காலப்பகுதியில் இதயம் இப்படித்தான் வரையப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகும், அதாவது 16 நூற்றாண்டுகளில் லியானோ டிவின்சி போன்ற ஆர்டிஸ்ட் உடல் உறுப்புகளை தெளிவாக வரைய தொடங்கியிருந்தாலும் இந்த எளிமைப்படுத்தப்பட்ட சிம்பிள் இதுக்கு முதலே பயன்படுத்த தொடங்கியிருந்ததோடு கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் இந்த ஷேப் பிரபலியம் அடைந்தும் அதே நேரம் பிளேயிங் கார்டிலையும் இந்த ஷேப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் உண்மையான இதயத்தின் தேவை இல்லாமல் இருந்ததோடு அந்த இதயத்தை வரைகிறதும் கஷ்டமான ஒரு விடயமாக இருந்திருக்கு. அமெரிக்காவுட நியூயார்க் நகரில் 1977 நடந்த ஒரு பிரச்சாரத்தில் ஐ லவ் நியூயார்க் என்ற வாக்கியத்தில் லவ் என்ற சொல்லுக்கு பதிலாக இந்த ஷேப் பயன்படுத்தப்படுது. பிறகு அங்கேருந்து 22 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 1999 காலப்பகுதியில் NTT டொக்கோமோ என்ற ஜப்பான் நாட்டு கம்பெனியால் முதலாவது மொபைல் கம்யூனிகேஷனுக்கான இமோஜி வெளியிடப்படுது. இதில் 176 இமோஜி இருந்ததோடு அதில் 5 ஷேப் லவ்வை குறிக்கும் ஹார்ட் ஷேப்பில் காணப்படுது. அதோட செல்போனுக்காக முதலாவதாக உருவாக்கப்பட்ட 176 இமோஜின்ற தொகுப்பு நியூயார்க் மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட் என்ற மியூசியத்தால் சேகரிக்கப்பட்டும் காணப்படுது. இப்போ 30 அதிகமான காட்சேப் இமோஜி நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுது. அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த இமோஜி பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள்.